ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த அரிசியில் வேணால் செஞ்சுக்கலாம், ஆனால் புழுங்கல் அரிசியில் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம வந்து ஒரு வானல் வச்சு அந்த அரிசியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஒரு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் மிதமான சூட்டிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ அந்த கேப்பில் நம்ம வந்து இதுக்கு பாகு ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டுக்காக வெல்லம் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இது போதுமான அளவு தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த கலர் வந்தோடனே நீங்கள் இறக்கிட்டு நம்ம வந்து வாங்க இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து ரொம்ப பவுடராக ஆக்காமல் கொஞ்சம் வந்து குற குறன்னு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது அரைச்ச உடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்து பவுடராக்கிட்டிங்கன்னா ஒரு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து குற குறன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த பாகு தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிடுச்சு. நீங்கள் வெள்ளத்தை வந்து துருகி போட்டாலும் இன்னும் சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம மொத்தமாக கொட்டினா வந்து நிறையா கட்டி வரும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிண்டிகிட்டே நீங்கள் அந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே உடச்சி விட்டு நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தண்ணி அதிகமாக இருக்குன்னா பார்க்க தேவையில்ல, அது வந்து கொதிக்க கொதிக்க வந்து கெட்டியாகிடும் அது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு, எந்த உடச்சல் எதுவுமே இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து தேங்காய் வந்து துருகி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் நம்ம கடித்து சாப்பிடக்குள்ளே உள்ளே அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிண்டி விடுங்க. ஸோ கிண்டிட்டு நம்ம இப்போ வந்து இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ இது ஆறிட்டவுடனே நம்ம இப்போ வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கை சைஸுக்கு எடுத்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம், தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா அதை வந்து மேலே இதுக்கு வந்து மேலே போட போகிறோம். ஸோ தேங்காய் கூட இது வந்து ஆட் பண்ணி சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தேங்காவில் போட்டு நல்லா ஒரு ரவுண்ட் சைஸில் பால் மாதிரி பிடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஈவினிங்கில் ஒரு 1/2 hour செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. ஸோ இது உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப டைம் எடுக்காமல் நீங்கள் எந்த அதிகமான பொருள் எதுவும் வந்து தேவைப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.